ஓஹோ யாரா இவன் அப்படி பார்த்தீங்களா? நான் உங்க சென்னை போய் வந்திருக்கேன். சரி, நம்ம இங்கே இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் வந்திருக்கோம். நுங்கம்பாக்கம் வந்து ஆட்டோ சிட்டி சென்னை. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக நிறைய பிளேசஸ்க்கு வரணும். ஏன்னா நம்ம இருக்கிறது சென்னையில், சென்னையில் ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குங்க. அதில் ஒரு பிளேஸ் சொல்லி சரி, அது மாதிரி நான் ஒரு பெர்மிஷன் மட்டும் கேட்டுருந்தேன். ஒரே சொல்லுங்க, never knowing we would make it now we in here celebrating going so badminton court ava sona mari badminton court vandrom nere per adikkitaanga anga permission ketaachi viladradhukaga anga enna eppadi viladranga nere paakalam say go I will in the ground play padravare so eppadi bro inga varudhukke really convenient bro badminton location kuda super ah irukku romba good ah irukku சூப்பரா தமிழ் பேசுறீங்க. ஸோ நீங்கள் எதோ பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, நீங்கள் பண்ணுவீங்களா? ஒரே நிமிஷம் அவங்க யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. கூட்டுறோம் நம்ம ஜென்ரலாக வந்து ரெஸ்ட் ரூம் போகணும், அங்கே போய் என்ன பண்ணுவோம், லேடிஸாக ஜென்ஸாக செக் பண்ணுவோம். ஆனால் செக் பண்ணுறதே வரலாறு கஷ்டமாக போச்சுங்க. இங்கே பாருங்கள், ஓடி போகிற மாதிரி ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் ஓடி போகிற மாதிரி ஒரு பையன். அந்த பையன் எங்கே போகிறான் அவனுக்கும் தெரியாது, போகிற நம்மளுக்கும் தெரியாது அது பையனான்றது. இங்கே வந்து 1 hour ஆடலாம், 5 members ஈச் டீம். அது மட்டும் இல்லாமல் +1 +1 இருக்குது. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. 2 இது இருக்குது, ஃபுட்பால் போஸ்ட் இருக்குது, அங்கே ஒரு போஸ்ட் இருக்குது. நமக்கு சத்தியமாக ஃபுட்பால் பற்றியும் தெரியாது, அது போஸ்டில் கரெக்டாக போடணுன்றது தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னு சொன்னேன், 1 hour போகிறதே தெரியாது, செம்மையாக இருக்கும். இங்கே ஸ்வெட் அவுட் ஃப்ரெண்ட்ஸ் தப்பில் அதை சொல்லிடுறேன். ஸோ பயங்கர பாருங்கள், எனக்கு பயங்கரமாக இருக்குது. சும்மா லைட்டாக தான் விளையாடினேன், பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பாடி நம்ம பார்க்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா வெளில சுற்றாமல் படம் மட்டும் பார்க்காம இந்த மாதிரி வெளியே வந்து, ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் உட்காந்து யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இந்த மாதிரி சும்மா சோஷியல் மீடியா தான் நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வெளியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக ஆரம்பிக்கலாம், அது நல்ல ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக பில்ட் ஆகும். வீட்டில் உட்காந்து கண்ட கண்ட படத்தை பார்க்குறோம், அதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி வெளியே வந்து 1 hour விளையாடினீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட்டும் போகும், அட் த சேம் டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பயங்கரமாக பில்ட் ஆகும். ஸோ இது பாருங்கள், இப்போ கூட நான் பால் அடிக்கலாம் பார்க்குறேன், அது போதா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். கண்டிப்பாக போகாது எனக்கு நல்லா தெரியும், பட் நான் ட்ரை தான் ஹே கரெக்டாக போட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாபி. சரி, ஒரு டீம் வந்துடுறாங்களே, இன்னொரு டீம் எங்கே போவாங்க விளையாடுறதுக்கு? இப்போ இன்கேஸ் நிறைய கூட்டம்லாம் வருது, அவங்களுக்கு வந்து உட்கார்றதுக்கு இடமே இல்லை அப்படின்றலாம் கவலைப்படவே தேவையில்லை. இவங்க ஜஸ்ட்டு கிரவுண்ட் மட்டும் தரல, வந்த டீமுக்கும் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பார்க்க. ஸோ ஃபுல்லாக சார்ஜ் போட்டிருக்காங்க கிளியராக, யாருன்னு வந்து சும்மா உட்காந்து ஆடியன்ஸ் மாதிரி பார்க்கலாம். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் விளையாடுறவங்களுக்கும் அந்த இடம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன், நான் கண்டிப்பாக வருவேன் அப்பப்போ. சரி, இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு பிளேஸுக்கு போகிறோம், அங்கே இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க. பயங்கரமாக விளையாடிட்டுமே, இதுக்கப்புறம் போய் பயங்கரமாக பசிக்கும், இல்லை பயங்கரமாக தாக எடுக்கும்,
இதெல்லாம் நம்ம எங்கே போகிறதுன்னு செம்மையாக காண்டாக இருப்பீங்க. அதுக்கும் நாங்கள் அவங்க வந்து விட்டு வைக்கலை, அதுக்கும் செம்ம பிளேஸ் வச்சுருக்காங்க. வாங்க அதை காஃபி வச்சு பார்க்கலாம். This is a place. சரி, நம்ம அர்பன் கேஃபேக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிவி இருக்குது. ஈவினிங் ஆயிடுச்சா, அங்கே பசிக்குங்க, கஷ்டப்பட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க டிவி வச்சுட்டாங்க. ஸோ அதை சேர்ந்து இருக்காங்க. வாட்ச் ஐபிஎல் கேம்ஸ். ஸோ இந்த நிறைய கேம்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் பயங்கரமான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்லாம் இருக்குது. சரி, எப்படி எங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கு வந்ததுக்கு ரீசனே அண்ணன் தான். ரொம்ப சண்டை மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ எத்தனை வருஷமாக இருக்குது? ஒன் இயர். ஓகே ஓகே. ஸோ இப்போ எப்படி க்ரௌட்லாம் நிறைய பேர் வராங்களா? எப்படி நிறைய பேர் வராங்களா?